ஹாய் கைஸ், 2 வருஷமாக கொரோனா நம்மளை பிடிச்சிட்டு போகாமல் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ தான் செகண்ட் வேவ் முடிஞ்சிருக்கு, அதோட தாக்கம் இப்போ தான் குறைஞ்சி கிட்டத்தட்ட அதுக்கு போட்ட லாக்டவுன்லாம் தளர்வுகள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிச்சிட்டு வராங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, தேட்டர் 50% வச்சு ஆடியன்ஸ் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூல் 9th to 12th வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய ஷாப்பிங் மால்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்லையும் நிறைய தளர்வுகள் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்தியாவில் நார்த் ஸ்டேட்டில் 3வது வேவ் ஸ்டார்ட் பண்ணிடுச்சா சொல்கிறாங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆக சில பேர் இல்லை, அது ரூமர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சில இடத்துல தொற்றுகள் கூடுது அப்புறம் குறையுது, இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால கொரோனா 3வது அலை வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இந்தியா முழுக்க தடுப்பூசி முகாம் போட்டு கேம்ப்லாம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட சண்டே மட்டுமே ஸ்பெஷல் முகாம் மாதிரி போட்டு 10,000 கேம்ப் போட்டு தடுப்பூசி போடுறதுக்கு நம்ம சிஎம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ தடுப்பூசி போடாதவங்களாம் கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசிக்கு அப்புறம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டோஸ் போடுற மாதிரி சொல்கிறாங்க. மேலே அங்கே ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போட ஆரம்பிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பூஸ்டருங்கிறது, எதுக்கு, ஏன், என்ன, எதுக்கு, யார் போடணும், எப்போ போடணும், நம்ம இந்தியாவில் அந்த பூஸ்டர் டோஸ் போட வேண்டிய அவசியம் வருமா அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோவிஷீல்டு கோவேக்சின் பற்றி நம்ம 1,000+ ரூமர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ புதுசாக பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோவேக்சின் கோவிஷீல்டுலாம் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி போட்டவங்களுக்குலாம் 3வது டோஸ் கண்டிப்பாக போடுற மாதிரி தான் வரும். அது ஏன் அப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதல்ல பூஸ்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் கோவிட் வேக்சின் எல்லாமே செகண்ட் டோஸ் தான் போட்டுட்ருக்காங்க. ஒரே ஒரு இன்ஜெக்ஷனை தவிர, அதாவது ஜான்சன் அண்ட் ஜான்சன் சொல்லிட்டு ஒரு வேக்சின் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரே ஷாட்டில் முடிஞ்சிடும். ஸோ மற்றது எல்லாமே 2 டோஸ் போடுறா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இருந்தாலும் ஆல் ஓவர் த வேர்ல்டு ரிசர்ச்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 வேக்சின்ஸாக போட்டுட்ருக்கு இல்லையா, ஸோ இதை விட அதிக வீரியமாக இதை விட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிற வேக்சின் கண்டுபிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் டோஸ்லாம் போட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பூஸ்டர் ஷாட் போடுற மாதிரி, ஒரு பூஸ்டர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, கொரோனா வந்துட்டு ஒவ்வொரு அளவில் ஒவ்வொரு விதமாக வருது இல்லையா. இப்போ வந்துட்டு டெல்டா வேரியன்ட், அதுக்குள்ளே அந்த டெல்டா வேரியண்ட்டுக்குள்ளே நிறைய வித்தியாசம், நிறைய வகையான கொரோனா வைரஸ் இருக்குது. அதுக்கெலாம் இப்போ நம்ம போட்ட அந்த கோவிஷீல்டோ கோவேக்சினோ அதுக்கெலாம் அதுக்குள்ளே அதோட வீரியம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முன்னெச்சரிக்கையாகவே நம்ம அந்த பூஸ்டர் ஷாட் போட்டோம்னா, டெல்டா வகையான கொரோனான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த டெல்டா வேரியன்ட் கொரோனாவிலேருந்து இந்த பூஸ்டர் ஷாட் எடுத்துக்கலாம், தப்பிச்சிக்கலாம். ஸோ ஒரு பூஸ்டர் ஷாட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வைரஸ் இருக்குன்னா அந்த வைரஸோட அது எத்தனை டைம் உருமாறினாலும் சரி அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு வீரியம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ ஒருத்தர் பூஸ்டர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாரு வச்சுக்கோங்க, அவரோட இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஒரு புது வகையான ஒரு ஆன்டிஜென் க்ரியேட் பண்ணி இந்த பூஸ்டர் வந்துட்டு ஒரு ரீஎக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ போட்டுருக்கு இல்லை கோவிஷீல்டு கோவேக்சின்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதோட வேரியன்ட் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, இவ்வளோ சொல்கிறியே, பூஸ்டர் அவ்வளோ இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இந்தியா ஃபுல்லாக வேக்சின் போடுறது 4 நாள் கூடிக்கிட்டே தான் இருக்குது. அதே சமயம் இந்த செகண்ட் வேவில் போட்ட லாக்டவுனோட தளர்வுகள்லாம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வர்றதுனால, ஸோ தொற்றுகள் சில இடங்கள் வடமாடலாம் பார்த்தோம்னா சில இடத்துல ஏற்றமாகவும் இறக்கமாகவும் சில நேரம் ஒரு வாரம் நல்லா கொரோனா தொற்று கூடி அப்புறம் ஒரு வாரம் குறையுதுன்னு சொல்லிட்டு எப்படி எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால தேர்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு சில பேருக்கு தெரியவே இல்லை. கோவிஷீல்டு கோவேக்சினோட அந்த எஃபிஷியன்ட் இருக்குல்ல, அது கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. இந்த 2 ஊசி போட்டவங்களுக்குமே கொரோனா தொற்று நிறைய பேருக்கு இப்போவே வந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் போக அந்த ஆன்டிபயோட்டிக்ங்கிறது கொஞ்சம் கம்மியாயிருக்கும். ஸோ அப்போவே தொற்று கொஞ்சம் அதிகமாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால கொரோனா வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே பரவிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்போ பூஸ்டர் வந்துட்டு கண்டிப்பாக இந்தியாவில் தேவைப்படும். இந்தியாவில் பாரத் பயோடெக் இருக்கு நிறுவனம் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு இந்த பூஸ்டர் வேக்சினை தயார் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது. ஆனால் யூஎஸ்ஏ இஸ்ரேலெலாம் அந்த பூஸ்டர் வந்துட்டு அப்ரூவல் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற அடல்ட் ஏஜில் உள்ளவங்களுக்கு பெரியவங்களுக்கும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்களுக்கு இப்போ போட ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஊரில் இந்த பூஸ்டர் வேக்சின் போடுற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, யார் முதல்ல போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே லோவாக இருக்கிறாங்க, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அப்புறம் இந்த பிளட் கேன்சர், அப்புறம் இந்த கட்டிலாம் வந்துருக்குல்ல, ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க, அதுக்கு மெடிசன் எடுத்துகிட்ருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே உண்டு. இதில் ட்ரீட் பண்ணப்படாத, அதாவது குணப்படுத்த அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் கூட இதை எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது கன்ஃபார்ம் ஆகலன்னோ ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஆர்கான் ட்ரான்ஸ்பிளான் சொல்லுவாங்களே, உடல் உறுப்புகள் வந்துட்டு மாற்றப்பட்டிருக்குல்ல, அப்புறம் இந்த சர்ஜரி பண்ணியிருப்பாங்களா, அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் இந்த பூஸ்டர் வந்துட்டு அந்த டைமில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பூஸ்டருங்கிற ஒரு இது இந்தியாவில் வந்துச்சுன்னா சப்போஸ் இவங்கெல்லாம் முக்கியமாக போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பூஸ்டர் யூஎஸ்ஏ இஸ்ரேலில் வந்த மாதிரி இந்தியாவில் வருமானு தெரியல. அடுத்த கேஸில் வரக்கூடாது தான் எல்லாரோட எண்ணமும். இப்போ 5 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சட்டப்பேரவையில் கூட சொன்னாங்க, மத்திய அரசு வந்துட்டு இந்த மாதிரி பூஸ்டர் நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போட தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ கோவிஷீல்டு கோவேக்சின் நம்ம ஊரில் நிறைய பேர் போடாமல் இருக்காங்க. ஸோ அதனால் இதை போட்டுட்டு தான் அதை போடணுமா, இல்லை இதை மட்டுமே ஒரே ஷாட்டாக போட்டுக்கலாம்ங்கிறது கிளியரான கிளியர் கட்டான விஷயங்கள் தெரிய வரல, கொஞ்சம் நாள் வரதான் தெரிய வரும்னு நினைக்கிறேன்.
ஸோ முதல்ல நீ இந்த கோவிஷீல்டு கோவேக்சினை போடுங்க, அதுதான் ரொம்பவே முக்கியம். தேர்ட் வேவ் வருமா என்னன்னு தெரியல, பட் வந்தால் செகண்ட் வேவோட கம்மியாக இருக்கும்னு சில பேர் சொல்கிறாங்க, செகண்ட் வேவோட அதிகமாக இருக்கும்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலுமே நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் வேக்சின் தான் இதுக்கு ஒரே தீர்வு. பூஸ்டர் போட வேண்டிய கட்டாயம் வந்தால் கூட போட்டு தான் ஆகணும். ஸோ முதல்ல தடுப்பூசியே போடாமல் இருக்கிற முதல்ல போய் தடுப்பூசி போட்டுக்கோங்க. ஸோ அந்த பூஸ்டர் பற்றி விஷயம் தெரியப்போது வீடியோ பண்ணணும்னு நினச்சோம், ஸோ அதனால தான் அந்த வீடியோ போட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.